லால்சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படமாக வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜெய்பீம் போன்ற சர்வதேச அளவில் தரமான ஹிட் படத்தை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு பெற்றாரு டிஜே ஞானவேல் அவர்கள். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு சமூக கருத்துள்ள ஒரு கேரக்டர் தான் நடிக்க வச்சிருக்காராம். இதனால தான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு 2 மடங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காராம். கூடவே சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு மாஸ் ஹிட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து சிவராஜ்குமார், சுனில், ஜாக்கி ஷெராஃப், மேலும் பார்த்தீங்கன்னா இதர தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. கூடவே மோகன்லால் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார். இதனால் பேன் இண்டியா படமாக உருவான ஜெயிலர் படம் 700 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. சன் பிக்சர்ஸுக்கு பயங்கரமான லாபம் கொடுத்த படம் ஜெயிலர். ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா தரமான கம்பேக்கை கொடுத்துருந்தது. அதுபோல் ஒரு மிகப்பெரும் பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினியை வச்சு 2 படத்தை சூஸ் பண்ணாங்க. ஒன்று லால்சலாம், இன்னொன்று வேட்டையன். லால்சலாம் படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. ஆனால் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் நம்ம ரஜினிகாந்த் பண்ணியிருந்தார். ஹார்ட் டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு. அதனால தான் படம் சரியில்லைன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. இப்போ வேட்டையன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பயங்கரமாக போயிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தோடைய ஷூட்டிங் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கூலி படத்தோட ஷூட்டிங்க்கு ரஜினிகாந்தும் ஸ்ருதிகாசனும் இணைஞ்சிருக்காங்க. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்ட பொருட் செலவில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வேட்டையன் படத்துடைய அப்டேட் என்னென்னா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், ஆயுத பூஜையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கான். இதனால் அக்டோபர் 10 கங்குவா படம் சூர்யா நடிப்பில் சிறுத்த சிவாவோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ரஜினி நடித்த படம் ஒருவேளை தீபாவளிக்கு வரும்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சியோடைய ஷூட்டிங்கில் தான் கவனம் வச்சுட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படம் வருமா வராதா, எடுக்கப்பட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களாலும் கேள்வி எழுப்பப்பட்டு தான் வருது. இந்த நெருக்கடியில் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை எப்போ ரிலீஸ், பண்ணுறது ரிலீஸ் தேதி என்னன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆயுத பூஜையா இல்லை தீபாவளி ரிலீஸா. இதனால் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் மற்றும் அதுக்கடுத்து இருக்கிற ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை வந்திருக்கு. ட்ரெய்லருக்காக மக்கள் இப்போ ஏங்கி காத்து கொண்டு இருக்காங்க. எப்படா ட்ரெய்லர் வரும், எப்படிடா இருக்கும். முன்னோட்ட காட்சியிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி கூலஸ் ஸ்டைலாக போடுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து ரசிகர்கள் நிச்சயமாக இந்த படம் வந்து தரமான வேற லெவலில் சம்பவமாக இருக்கும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இல்லை பண்ண அதிக பிளான்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரெய்லருக்காக இந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு இதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை